ஒரு சாமியார் என்ன செஞ்சார் அப்படின்னா, அரிசியை பருப்பை ஏதோ கொடுப்பாங்க செய்வாங்க, இத வந்து ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல செஞ்சு சாப்பிட்டு ஒரு காலத்தை கழிக்கிறவர் அவரு. சரி, ஊர் விட்டு ஊர் போனாரு, வெளியே போனாரு, அம்மா ஏதா இருந்தா கொடுங்க கேக்குறாங்க. அவங்கள முடிஞ்சது ஏதோ சாமியார் ஆட்சியே இல்லையா, அரிசி கொடுக்கறாங்க, ஏதோ பருப்பு கொடுக்கறாங்க செய்யறாங்க. அவர் குடும்பம் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது யாருக்காவது கொடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறேன் அந்த ஊர்ல, அம்மா போய் சமைச்சு கொடுமா அப்படின்னு. ஐயா எனக்கு வீட்டுல வேலை இருக்குது, பசங்க இருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு செய்யணும் அப்படின்றாங்க. உன்னரமிட போய் அம்மா கொஞ்சம் சமைச்சு கொடுமா அப்படின்னா, ஐயா எனக்கு வேலை இருக்கு, எப்பா இப்ப கள்ளி போனோம் கொள்ளை போனோம், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னா. சரி அப்படியா, உன்னருக்கிறப்ப கேக்குறாங்க, ஐயா நான் இப்ப வந்து முக்கியமா வேலைக்கு போனோம் அப்படின்றாங்க. பாரு கடைசியில ஒரு அம்மா இருக்கிறாங்க பாரு, அவங்க வயசானவங்க, அவங்க அவங்ககிட்ட போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அந்த மூட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டு கடைசியில அந்த அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா போய் கொடுக்கறாங்க, அம்மா புண்ணியவதே இந்த அரிசி பருப்புல இருக்குது சாமி, இதை வச்சுக்கிட்டு ஏதோ சோறு கொஞ்சம் செஞ்சு போடுமா அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி அப்படியா, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிக்கின்னு அப்படியே செஞ்சு போடுறப்பா அப்படின்னு உட்கார சொல்லி உட்காரச்சிட்டு அந்த அம்மா அடுப்பு தச்சு தண்ணில அரிசி போட்டு கழுவி ஓலைய வைக்கிறாங்க. ஓலை கூட கொதிக்கல, அம்மா பத்து நிமிஷம் ஆச்சு, ஆச்சாமான்னு கேக்குற அப்படி, இல்லப்பா அப்படின்ற அப்படி, அரிசி போட்டு கழுவி போட்டு தண்ணியில போடுற அப்படி, அது ஒண்ணு கொஞ்சம் ஆச்சான்னு கேக்குற அப்படி, இல்லப்பா இப்பதான் ஆயனுக்கு இது அப்படின்னு சொல்ற அப்படி. சரி ஒண்ணு கொஞ்சம் கழிச்சு, ஏ கிளவி சோறு ஆச்சா இல்லையா, கிளவிக்கு கோபம் வந்துருச்சு, பத்தியா பாவம் இது இந்த கிழவன் பசியெல்லாம் அவசரப்படுறான்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி சொல்லிவிட்டா, ஏ கிளவி ஆச்சான்றான, எப்ப எப்படி சாமியாரா இருப்பான், ஏ சாமியாரா என்ன நீ அதிர்ச்சி பேசுறேன், எங்க வீட்டுக்காரங்க கூட ஒரு நாள் கூட இது மாதிரி அதிர்ச்சி பேசுறது இல்ல, நீ அதிர்ச்சி பேசுறிய, வாங்க வாங்க இந்த வந்து சார் நீங்க துணி எப்படி எதுக்குமா, புடினா புடிக்கணும், புடி உடனே அந்த பாதி வந்து இருக்குது பாதி வேகாது இருக்குது, உடனே அப்படியே வந்து அந்த துணியில கொட்டுற அப்படி, பெரிய மனுஷன் மிச்சம் பேச தலைமையில கொட்டிடுவேன், பேசக்கூடாது, உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, உனக்கு இன்னும் கொய்னா இருந்தா சோறு ஆயிருக்குல்ல, இன்னும் அப்படி அதிர்ச்சி பேசுறனே, உடனே சாமியார் வாங்கினாரு. அவர் பாட்டு போயினே இருக்கு அப்படி, வழியில நாலு பேர் உட்காந்து இருக்கிறாங்க, என்ன சாமியாரா அந்த துணியில தண்ணி ஒளியினே வருது அப்படின்னு, அப்படி இதா இது என் வாய் கொழுப்பு அதனாலதான் அது ஒழுங்கினே இருக்குது, அப்படியா என்ன வாய் கொழுப்பு, ஏதோ அரிசி பருப்பு கொடுத்தா பாவம் புண்ணியவதி செஞ்சு போடலாம் பார்த்து நானும் வந்து ஆச்சான்னு கேட்டேன், அவன் எடுத்து வந்து என் மடியில கொட்டிட்டா, இன்னும் கொய்னான பொறுமையா இருந்தா சோறா நான் நிம்மதியா சாப்பிட்டு இருப்பேன், என் தலையில் கொட்டாத குறைக்கு என் மடியில கொட்டிட்டா, அதனாலதான் என் வாய் கொழுப்பு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் வந்து பொறுமையா இருந்து பழகிக்கணும், வாய அடக்கி பேச பழகிக்கணும், இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்க பிறகுனும், வீரியம் பெருசா காரியம் பெருசா, காரியம் தான் பெருசு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வீரியத்தை விட காரியம் தான் நமக்கு பெருசு, காரியம்னா நாம சமாளிச்சுதான் ஆகணும், வாய அடக்கிதான் ஆகணும், பொறுமையா இருந்துதான் ஆகணும். நுணல் தன் வாயால் கெடும் என்பார்கள், நுணல் என்பது தவளை, தவளை தன் வாயால் கெடும் என்பார்கள், அதே போல இந்த சாமியார் தன் வாயாலே கெட்டது, அவனுக்கு கோபம் வந்துச்சு, அவன் சோறு இல்லாத போயிட்டான், சாமியார் கோவில தான் நிம்மதியா சாப்பிட்டு இருப்பான்ல, எல்லாருமே வந்து வாய கொடுத்து வம்பு வாங்கிக்கிறாங்க, வாய் சும்மாவே இருக்காது, தான் என்று அகந்த தேவையில்லாத பேச்சு இப்படியா பேசிட்டு வம்பு வாங்கினு ஒண்ணுமே இல்லாத போயிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு புண்ணிய கதையை சொல்லும் போதும், புராண கதையை சொல்லும் போதும், இதிகாசங்கள் சொல்லும் போதும் கேக்குறதுக்கு ஆர்வம் வருவாங்க, ஆனா உட்காந்தவன என்ன செய்வாங்க தெரியுமா, சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு தலையாட்ட ஆரம்பிப்பாங்க, தூக்கம் வந்துடும் உடனே. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, ஊர்கதையை முக்கியமா பேசுவாங்க அந்த இடத்துல, உன்னோட ஒண்ணு சேர்ந்துன்னா வச்சுங்களேன், உங்க ஊர்ல என்னாச்சு, எங்க ஊர்ல என்னாச்சு, நீ என்ன நகை போனுங்கிற, நான் என்ன நகை போனுங்கிறேன், உங்க புள்ள என்ன செய்யறேன், எங்க புள்ள, இதுதான் அங்க பேசுறது. ஒரு தெய்வ ஸ்தானத்துல வந்த உடனே நம்முடைய புண்ணியம் தான் வேணும்னு நம்ம வரோம், அவங்க பாவத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க, ஊர்ல இருக்கிற என்னென்ன கதையோ எல்லாம் அங்கதான் வந்து பேசுறாங்க. அவர் கதை சொல்ற பாட்டுக்கு அவர் பாட்டு சொல்லினே இருக்க வேண்டியதுதான், அவர் பாட்டு சொல்லினே இருக்க வேண்டியதுதான், ஒரு நல்ல காது காதலே போட்டுக்க மாட்டாங்க, இப்படியே இப்படிதான் போயிருக்குது, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அப்படிதான் போயிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்துல ஒரு பத்து பேர் ஒரு தெய்வ பக்தி ஒரு கதையை கேக்குறாங்க, ஒரு பெரிய பேச்சு கேக்குறாங்க, இதுல கொஞ்சம் பேரு வேஷம் பொண்ணு திருவிழா இருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா. திக்கற்றவளுக்கு தெய்வம் தான் துணை, ஒரு சிறிய குடும்பம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, நல்லபடியா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு காலகட்டத்துல தாய் இறந்துடுற, அப்படி தாய் இல்லாத போல தவிக்குது இல்லையா, எப்படி எல்லாம் தவிச்சு இருப்பாங்க. இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தவப்புன்னு இறந்துடுற, அப்படி அண்ணன் ஒருத்தனுக்கு அண்ணன் நோயை விட்டு அவனும் இறந்துடுற, அப்படி அந்த குடும்பத்துல இருக்கிறதே ஒரே ஒரு பையன் தான், அவனுக்கு ஒண்ணும் புரியல, அக்கம் பக்கம் இருக்கிறாங்க ஆள் இருக்கிறாங்க, சொந்தம் இருக்குது, மந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது, சித்தப்பா இருக்கிறாங்க, ஒண்ணும் புரியல இல்ல, இப்படி பெரியவங்க இருக்கிறாங்க, பாட்டனா இருக்க, எதுவும் புரியும் இல்ல, பார்த்தாலே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, அவன் என்ன செய்வான், ஆனா கடவுள் வந்து தினமும் கோயிலுக்கு போவோம் அப்படி, அங்க போய் அழுவா அப்படி, என்ன இப்படி நிர்கதியா விட்டுட்டியே, நிர்கதியா விட்டுட்டு என்ன சிவபெருமானே
அப்படின்னு போய் கண்ணீர் விட்டு தினமும் கோயில் போய் அழுவா. அப்படி கடவுள் தான் காப்பாத்தணும். இது மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கடவுள் துணை இறக்க வேண்டும். இப்படி தினமும் போவாடி அவன் வேதனை கொஞ்சமா நெஞ்சுமா? யாருமே கிடையாது அப்படின்னா ஒரே வீடு, அந்த வீட்டுல ஒரே ஒருத்தன் இருக்கிறான். சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இப்படி போயிட்டே இருக்கும்போதே அங்க ஒரு பெரிய பெரியூர் ஒருத்தர் வராரு. வரும்போது, தம்பி தினமும் கோயிலுக்கு வர என்னப்பா படிச்சிருக்கிற? பரவாயில்ல, உன்னை பார்த்தா அமைதியான புள்ள போல தெரியுது, என்ன படிச்சிருக்கிற? எங்க இருந்து வர? உன் பேர் என்ன? அப்படிலாம் விவாதிக்கிறேன். அவர் சொல்றாரு, ஐயா என் பேரு முருகன், எனக்கு அம்மா அப்பா இல்ல, இருக்குது ஒரு அண்ணன் இறந்துட்டா. பக்கத்துல சித்தப்பா பெரியப்பா இருக்கிறாங்க, பாட்டில இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பேர் சோறு கூட போறது இல்ல, யாருமே என்னை கவனிக்கிறது இல்ல. அடுத்தவங்களாவது என்னை ஐயோன்னு பாக்குறாங்க, ஆனா சொந்தத்துல என்னை ஒளிட்டு தான் பாக்குறாங்க. இப்படி இருக்கின்ற நேரத்துல அந்த சிவபெருமான் தான் எனக்கு துணையா இருக்க வேண்டும் என்று நான் தினமும் கோயிலுக்கு வருவது உண்டு சாமி அப்படின்ற. அப்படியப்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்னுடைய நிறுவனத்துல ஆள் தேவைப்படுது, வந்துடுறியா அப்படின்னு கேக்குற. அப்படி சாமி எனக்கு வேலை கொடுத்தா போதும் சாமி, வந்து செய்யறோம். வாப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழிச்சின்னு போயிட்டு ஒரு ஃபேக்டரி நிறுவனம் இருக்குது, அதுல போய் சேர்த்துறாங்க. சேர்த்துன்னு அவனுக்கு 40,000 ரூபாய் சம்பளம் சொல்றாங்க. நீங்க குடுக்கறதே எனக்கு போதும் சாமி, எனக்கு வேலை கொடுத்தீங்கல்ல, என்னை தேடி வந்து என்கிட்ட வந்து ஒரு வேலை தேடி குடுக்குறீங்க அப்படின்னா அது நீங்களா குடுக்கல, அந்த சிவபெருமானா பாத்து கொடுத்துருக்கிறாங்க. சிவபெருமா பாத்து கொடுக்குறாங்க, அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ற. அப்படி போய் வேலை செய்யற, அப்படி மாசான சம்பளம் 40,000 ரூபாய் வாங்குற, அப்படி மாசம் மாசம் சம்பளம் ஆகும் போது அந்த சிவபெருமான் நினைக்கிற. அப்படி திக்கற்றவனுக்கு தெய்வமா குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். சில தெய்வங்கள் நம்ம கும்பிடுறோம், நவகிரகங்கள்லாம் கும்பிடுறோம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வம் சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம், காற்றை உணரலாம். ஆனால் இதை விட நமக்கு ஒரு மேலான தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு பால் ஊட்டி தாளாட்டி ஆளாக்கி படிக்க வைத்து பெரியவனை ஆக்கி திருமணம் செஞ்சு நம்முடைய பெற்ற தாய். ஏதாவது ஒரு மகனுக்கு இருந்துச்சுன்னா முதல் முதல்ல கண்ணீர் வடிக்கிறவங்க அவங்க தான். மகனே ஒரு தப்பு பண்ணா கூட தாய் என்ன சொல்ல, என் மகன் தப்பே செய்யலீங்க அப்படின்னு அடிச்சு போயிருங்க, அந்த தாய் உள்ளம் தான். அந்த தாயை நாம மதித்தால், போற்றினால், அவர் பாதத்தை வணங்கினால் அந்த பாதத்தில் எல்லா தேவர்களும் அந்த பாதத்தில் இருக்கிறார்கள், அனைத்து தேவர்களும் வணங்கின மாதிரி. அதனால தாயை முதல் வணங்க வேண்டும், பிறகு கோயிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்கல். முதலில் இருப்பது தாய், பின்னாடி இருப்பது தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமன் என்று அப்படி சொல்லுவாங்க. அங்கே வீட்டுல அம்மாவை திட்டிட்டு அம்மா அழுது இருப்பாங்க, உடனே அங்க எனக்கு சாமி தான் முக்கியம் கோயிலுக்கு வருவாங்க. அந்த தெய்வம் ஏற்காது, நீ என்ன சொன்னாலும் தெய்வம் ஏற்காது. உன்னுடைய வீட்டினுடைய தாய் பெற்ற தாய் அழுது கொண்டிருக்கிறாள், ஆனா என்னை வந்து எப்படி நீ வணங்க முடியும்? அது முடியாத காரியம். உன்னுடைய தாயை நீ சந்தோஷப்படுத்து, அதற்கு பின்னாடி என்னை வணங்கு, உனக்கு எல்லா காரியம் ஜெயமாகும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குற தாய் கிட்ட? ஆனா கடவுளுக்கு மட்டும் உளுந்து உளுந்து கும்பிடுறது, கோயில உளுந்து உளுந்து சுத்துறது, எல்லாமே செய்யறது. இப்படி செஞ்சா தெய்வம் நமக்கு துணை இருக்காது. தாயை முதல் சந்தோஷப்படுத்து, அவருடைய கண்ணீர் ஆனந்தமா சந்தோஷமா இருந்தால், ஆனால் துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி அது மாதிரி நடந்து கொண்டால் அந்த கண்ணீர் இருக்க கூடாது. ஆனந்தமா சந்தோஷமாயிங்க. தாய் தான் உலகத்தில் முக்கியம், அவளை விட்டா வேற எந்த தெய்வமே கிடையாது. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அப்ப இப்படி தெய்வத்தை வீட்டுல வச்சுக்கின்னு கோயில் கொடுத்து போறதை விட தாயை வணங்க, பிறகு நீ எந்த கோயில் இருந்தாலும் சரி ஈசனை போய் வணங்க, உனக்கு கருணை உண்டு, கடாட்சி உண்டு, அன்பு உண்டு, எல்லா உண்டு, கடவுளுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு ஊர்ல எல்லாம் சேர்ந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி போறாங்க, கோயில்களும் பாத்துட்டு போறாங்க, எல்லா கோயிலும் பாத்துட்டு போறாங்க. சில இடத்துல என்ன செய்வாங்க, இடம் தெரியாது, அந்த ஊர்ல இருக்கிறவங்க விசாரிக்கிறாங்க, இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குதுங்க, இந்த இடத்துல சிவன் கோயில் இருக்குது, இங்க பெருமாள் கோயில் இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்றது வழக்கம். அதை வச்சு எல்லாம் போறாங்க. ஒரு இடத்துல போறாங்க, ஒருத்தர் பாக்குறாங்க, சாமி இந்த இடத்துல கோயில பாக்கணும் அப்படின்ற. அப்படி சும்மா நாங்க சிவன் கோயிலுக்கு போனோங்க சாமி
அப்படின்னு சொல்றாங்க. ஐயா வாங்க, கண்டிப்பா அவங்க எந்தெந்த இடத்துல சிவன் கோயில் இருக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் கூன்புறா அப்படி ஒரு 20 பேர் இருக்கும். அவர் வழிகாட்டி இருந்து போறாரு 2 கிலோமீட்டர்ல, 3 கிலோமீட்டர்ல, 5 கிலோமீட்டர்ல, 10 கிலோமீட்டர்ல, இப்படி அங்க எத்தனை சிவன் கோயில் இருக்குதோ அத்தனை கோயிலும் அவர் காட்டுறாரு. அதனை வரலாறும் சொல்றாரு, அது வழியும் சொல்றாரு. இந்த இடத்துல போனா இந்த கோயில் பார்க்கலாம் சாமி அப்படின்னு நல்ல பொறுமையா மெதுவா நிதானமா எல்லா கோயிலும் காட்டாரு. மனசு திருப்தி எல்லாருக்கும், ஆஹா அருவாயிலே ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு தெரியாத கோயில்லாம் சாமி நீங்க காட்டுங்களே ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஐயாவுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. சரி ஆளுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சவளுக்கு ஒரு பண உதவி செய்யலாம் அப்படின்னு பேசுறாங்க. சரி அவங்க முடிஞ்ச உதவி பண உதவி எல்லாம் கொடுக்கறாங்க. அவர் வழிகாட்டினாரே அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கறாங்க. ஐயா நான் பணத்துக்காக நான் உங்களுக்கு வழிகாட்டல, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டே அது நான் சிவனுக்கு செஞ்ச மாதிரி நான் உங்களிடத்தில் இருந்து நான் பணத்தை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல சாமி நாங்க மனசார கொடுக்கறது அப்படி சொல்றேன், மனசார கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் சாமி, வேண்டாம் எனக்கு இறைவன் கொடுப்பதா இருந்தால் அவன் எப்படியாவது கொடுப்பான், எனக்கு அவர் கொடுக்கிறதே போதும் சாமி, நீங்க கொடுக்கறது வேணாம் சாமி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ஐயா வச்சுங்க வேணாங்க சாமி, எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க முடியல. சரிங்க ரொம்ப நல்லது, இதை போல உத்தமர்கள் ஊரில் இருந்தால் எந்த துன்பமும் வராது, எந்த கஷ்டமும் வராது, எந்த தொல்லையும் வராது, உங்களை போல ஊர்ல அத்தனை பேரும் எடுக்கணும் சாமி, அத்தனை பேரும் உங்களை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்துறாங்க. உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், உங்க வாரிசு வாழையடி வாழையாக நல்லா இருக்கணும் சாமி எல்லாம் வாழ்த்துறாங்க.